பொருள் நேயர்களுக்கு வணக்கம் ரீசெண்டாக பிரேமலு படத்துக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க மமிதா பைஜோ அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க நான் வந்து தமிழ் படம் ஒன்று நடித்தேன் அந்த படம் வந்து சூர்யாவோட வணங்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அந்த படத்தில் வந்து பாலா சார் என்னை பின்னாடி இருந்து தாக்கிட்டார் அதாவது ஒரு சீனில் வந்து நான் ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு சீனு அந்த சீனில் நான் ஒழுங்கா பட்லேன்னு அவர் என்ன அடித்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் அந்த இன்டர்வியூ வந்து ரொம்பவே வைரலாக இருந்துச்சு அந்த கிளிப் வந்து ரொம்பவே வைரலாக இருந்தது அவங்க அவங்கக்கிட்ட அதை காண்டாக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க நிறைய பேர் எப்படி உங்களுக்கு இப்படி ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டப்ப அவங்க மீண்டும் ஒரு கிளாரிஃபை கொடுத்துருக்குறாங்கப்பா இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டாகவே அதை போட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரீசெண்டாக ஒரு நியூஸ் சுற்றிகிட்டு இருக்குது அது வந்து ரொம்பவே தப்பான ஒரு நியூஸ் அப்படிங்கிற மாதிரியும் நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த ட்விட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கிட்டே வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் ப்ரொடக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் எப்போவுமே என்னை வந்து எனக்குள்ளே இருக்கிற பெஸ்ட் ஆக்டரை வந்து வெளிக்கொண்டவருக்கு தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் நான் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து படத்தோட ஷூட்டில் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து என்னை யாருமே வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேருந்து நான் வெளியே வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட வேற ஒரு கமிட்மெண்ட்டும் படத்தோட டீமே மாறிட்டாங்க அருண் விஜய்க்கு மாறுச்சு அப்படிங்கிறனால சூர்யாட்டேருந்து அருண் விஜய்க்கு மாறுச்சு அப்படிங்கிறதுனால தான் வந்து நானுமே வெளியேற வேண்டியதாக ஆயிடுச்சு வேறு ஒருத்தங்க அந்த ரோலில் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க சொன்னது வந்து வீடியோ மூலமாக அவங்களோட ஃபேஸ் காட்டி அவங்க சொன்னது தான் நான் வந்து என்னை தாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சார் வந்து என்னை அடித்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து இப்போ வந்து அவங்களே வந்து கிளாரிஃபை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க அப்படி இல்லை என்ன தாக்கவே இல்லை கைண்டாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எதை வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறது ஏற்றுக்கிறதுன்னு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வர